வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஆகஸ்ட் 27 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்று நாம் எதிர்பார்த்தது போலவே கர்நாடக பகுதியில் தொடங்கிய மழை முதலில் ஆந்திர பகுதிக்குள் வந்து, முதல்ல அதுக்கு முன்னாடியே திருவள்ளூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் ஆந்திர எல்லையோரம் ஊத்துக்கோட்டை மற்றும் கும்மிடிப்பூண்டி இடைப்பட்ட பகுதியில் மழைப்பொழிவை கொடுத்து, பிறகு ஆந்திர பகுதியில் பொழிந்து, பிறகு கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, அதாவது தருமபுரி மாவட்டத்தோட அரூர் பாப்பிரெட்டி பகுதி, கல்வராயன்மலை பகுதி மற்றும் ஊத்தங்கரை பகுதிக்கு வந்து, திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு பொழிந்து, சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட வடக்கு பகுதிக்கும் பொழிந்து, தற்பொழுது இந்த அதிகாலை நேரத்தில் தருமபுரி மாவட்டத்தின் கல்வராயன் மலைப்பகுதி மேற்கு, அதாவது கிழக்கு ஓரம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கிழக்கு ஓரத்தில் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு, அப்படியே திருப்பத்தூர் மாவட்டத்தோட ஜோலார்பேட்டை ஆம்பூர் குடியார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வேலூர் மேலும் குப்பம் பகுதி அதனை ஒட்டியுள்ள வேப்பனப்பள்ளி பகுதிகளெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு, திருவண்ணாமலை மாவட்டத்தோட சாத்தனூர் அணைக்கட்டு பகுதி மேலும் போலூர் சுற்று வட்டார பகுதி இங்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு, போலூர் சுற்று வட்டாரம் போலூருக்கு கொஞ்சம் தென் மேற்கு மேற்கு பகுதியில் இங்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு, நேற்று நள்ளிரவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திலே நல்ல மழை, இப்பொழுது அந்த மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அதாவது மதுராந்தகம் கல்பாக்கம் மாமல்லபுரம் இந்த பகுதியிலெல்லாம் மழைப்பொழிவு தொடர்கிறது. அதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகள், திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி பகுதி, ஆந்திர மாநிலத்தோடு அதை ஒட்டியுள்ள எல்லா பரவலாகவே நெல்லூர் திருப்பதி சித்தூர் மற்றும் குப்பம் வரைக்கும் எல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் தற்பொழுது பரவலான மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் திருவள்ளூர் மாவட்டத்திலையும் பரவலான மழைப்பொழிவு, செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவு, வடசென்னையிலையும் மழைப்பொழிவு காணப்படுகிறது. இந்த மழைப்பொழிவு காலை 8-8:30 மணி வரை கூட நீடிக்கலாம் திருவள்ளூர் மாவட்டத்திலையும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் ஆந்திர எல்லையோரப் பகுதிகளிலையும். இது படிப்படியாக விலகிய பிறகு மீண்டும் இன்று இரவு மழைப்பொழிவு தொடங்கும். நாம் எதிர்பார்த்த இடத்துல சரியாக மழைப்பொழிவு அமைந்து விட்டது. அதன் அடிப்படையில் இன்றைக்கும் எதிர்பார்த்தது போல் மழைப்பொழிவு அமையும். இன்றைக்கு எதிர்பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டம் மற்றும் கர்நாடகாவின் மைசூரு குடகு, அதேபோல் கேரளாவோட வயநாடு பகுதியிலிருந்து நீலகிரி மாவட்ட பகுதிக்கு வரக்கூடிய மழை, ஈரோடு மாவட்டம் மற்றும் நேற்று கூட மேட்டூர் குளத்தூர் பகுதி கூட மழை பொழிந்திருக்கு. லேசாக இருந்திருக்கும், தூரல் நினைக்க மழை என்று அதிகாலை கூட காணப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு நீலகிரி ஈரோடு மற்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பொழிந்து ரொம்ப எதிர்பார்த்துறாதீங்க, அளவாக லேசாக ஒதுக்கி ஒதுக்கி மிதமாக இருக்கும். நல்ல மழைப்பொழிவெல்லாம் இருக்கிறது. செப்டம்பர் பிறந்ததும் அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்குது. அதில் நான் உறுதிப்பட எந்தவித மாறுபாடும் இல்லாமல் அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதில் எந்தவித சந்தேக பார்வையும் வைக்க வேண்டாம். இதில் அதில் இந்த மாதத்தில் இப்போ இருக்கக்கூடிய மழைப்பொழிவு படிப்படியாக தென் மாவட்டங்கள் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும். அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் திருச்சி மாவட்டத்தோட வடக்கு பகுதி, திருச்சி மாநகரத்து கூட இன்றைக்கு உண்டு, திருச்சி மற்றும் அதாவது மணப்பாறை திருச்சி மற்றும் வடக்கு போதியம் துறையூர் தாத்தையங்கர்பேட்டை எல்லாமே உப்பிலியபுரம், அதே போல் சேலம் மாவட்டத்தோட தம்மம்பட்டி நாமக்கல் மாவட்டத்தோட கொல்லிமலை பச்சைமலை பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட பகுதிகள் கடலூர் மாவட்ட பகுதிகள் மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட பிற பெய்யாத பகுதிகள் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தின் பகுதிகள் கடலூர் மாவட்ட பகுதிகள் மற்றும் புதுச்சேரி மயிலாடுதுறை டெல்டா மாவட்டங்கள் திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மேலும் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகள் இங்கெல்லாம் இன்றைக்கு மாலை இரவில் மழைப்பொழிவு உண்டு. புதுக்கோட்டை மட்டுமில்ல சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி மதுரை மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது. இன்றைக்கு பரப்பில் கூடியிருக்கும், அளவில் குறைவாக இருக்கும். இன்றைக்கு மழை அளவு குறைவாக இருக்கும், பரப்பில் கூடியிருக்கும். அதாவது மதுரையிலேருந்து திருப்பதி வரைக்கும் மழை இருக்குது, இதில் பரவலாக மழை இருக்கும், கூடுதல் பரப்பில் இருக்கும். மழைப்பொழிவு பெரும்பாலும் தூரல் நனைக்கு மழை லேசான மழையாக இன்றைக்கு இருக்கும். நாளைக்கு பரப்பில் குறைந்து காற்று குவிதல் ஏற்பட போகிறது கடலோரப் பகுதிகளில், டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் எல்லாமே
தென் மாவட்டங்களுக்கும் நாளை மழை உண்டு. தென் மாவட்டங்களுக்கு வெயில பருதுகிற நேற்றைக்கு தான் சூரியன் குத்துக்கதே. அதாவது செப்டம்பர் மாதம் 2 வரைக்கும் கன்னியாகுமரி முனையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கோம். ஆகவே இன்றைக்கு 28, இன்னும் 5 தமிழ்நாட்டில் தற்பொழுது தென் மாவட்டங்கள் நோக்கி சூரியனின் குத்துக்கதிர் பயணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால தென் மாவட்டங்களில் விழுந்த பிறகு 2 குமரி கடல் நோக்கி பயணிக்கும். இதனால தென் மாவட்டங்களில் வெயில் அதிகரித்து காணப்படும். இன்றைக்கு நாளைக்கு வெயில் அதிகமாக தான் இருக்கும். நேற்றைக்கெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 108 மேலே 110 கூட சில இடங்களில் பதிவாகிருக்கு. ஃபாரன்ஹீட்டில் கன்னியாகுமரிக்கே வெயில், அது ஒரு முக்கடல் சங்கமிக்கும் இடம். 3 கடற்பகுதியிலிருந்து காற்று வந்து பெரிய அளவில் வெப்பம் தெரியாது. அந்த இடத்திலேயே காற்று இல்லாமல் நேற்றைக்கு அனல் காற்று. கன்னியாகுமரி திருநெல்வேலியோட ராதாபுரம் பகுதியே அனல் காற்று. தூத்துக்குடி மாவட்ட கடல் பகுதியிலையும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திலையும் ஏனென்றால் தென்மேற்கு பருவக்காற்று நுழையாத காரணத்தினால மேலடுக்கில் பயணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால வடமேற்கு காற்று வருகின்ற காரணத்தினால தான் இந்த பிரச்சனை. இவையெல்லாம் மாறிவிடும். 3 படிப்படியாக மாறிடும். 2 அப்புறம் இந்த வெயில் இருக்காதுங்க. 2 அப்புறம் இந்த வெயில் இருக்காது. குமரிக்கடல் பகுதியை போனாலும் தென்மேற்கு பருவக்காற்று நுழைய தொடங்கினோம், சாரல் காற்றுலாம் வந்துடும், ஈரக்காற்று வர தொடங்கினோம். அதனால 2 மேல் இருக்காது. ஆனால் வரக்கூடிய 2 தென் மாவட்டங்களில் அதிக வெப்பமோ அதுக்கப்புறம் வட மாவட்டங்களுக்கும் வெப்பமாக சீராக பரவலாக எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரே மாதிரியான வெப்பமாக இருக்கும். மாலை இரவு வெப்பசல மழைப்பொடிவு இருந்து கொண்டிருக்கும். ஆக இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் உட்பட மதுரைக்கு வடக்கே திருப்பதி வரைக்கும் உள்ள தமிழ்நாடு ஆந்திர பகுதி எல்லாமே, திருப்பதினு எதுக்கு சொல்கிறேன்னா ஆந்திர எல்லையோர முறைக்குன்னு சொல்வதை விட திருப்பதிலையும் அந்த எல்லையோர பகுதிகளிலேயே தமிழ் விவசாயிகள் இருக்கிறார்கள். அதனால் அங்கிருந்தும் கால் வரும். அதனால தான் ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டின் எல்லையோர ஆந்திர மாவட்டங்கள் ஆந்திர மாவட்டங்களுக்கும் அதே போல் கர்நாடக மாவட்டங்களுக்கும் ஆந்திர எல்லையோர தமிழ்நாடு எல்லையோர ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டு மாவட்டங்கள் தொடங்கி மதுரை வரைக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக திருச்சி டெல்டா மாவட்டங்கள் இந்த பகுதியில் இருக்கும். ஆனால் இன்றைக்கு கூடுதல் பரப்பில் இருக்கும், அளவில் குறைவாக இருக்கும். நாளை தென் மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டத்தின் பிற பகுதிகள், தேனி, மதுரை மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கும் நாளை மழை வாய்ப்பு இருக்குது. நாளை மழை வாய்ப்பு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரத்தில் காற்று குவிதல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மாலை, நாளை அதாவது திங்கட்கிழமை மாலையே மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மாலை ஆங்காங்கே இடி மின்னலுடன் கனமழை பொழிவு தெரிகிறது வடகடலோரம் மற்றும் டெல்டா கடலோரத்தில். உறுதி இல்லை, தெரிகிறது. நல்லா பாருங்க, தெரிகிறது. ஆக நல்லா பாருங்க, பெய்யும் என்று 100% உறுதியாக சொல்லலை, தெரிகிறது. ஏன்னா திடீர்னு ஏதாவது தெளிச்சிடாதீங்க, யோசிச்சு பார்த்து தெளிக்கணும். உறுதியான அறிக்கை இரவு கிடைக்கும், நாளை காலை கிடைக்கும், நாளை மாலை தான் நான் தெரிகிறதுன்னு சொல்லியிருக்கேன். ஆகவே இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு வார்த்தைகளை பதித்து கொண்டு வாய்ப்பு கூடுதல் அப்படின்னா உறுதி இல்லை, வாய் பெய்வதற்கான அதிகமான சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். 100% உறுதினு நேற்று சொன்னோம், அந்த இடத்துல இன்றைக்கு 100% உறுதியாக பெய்திருக்கு. நேற்று எங்கெங்கெல்லாம் 100% உறுதின்னு சொன்னோமோ அந்த இடத்துல 100% உறுதியாக பெய்திருக்கு. எங்கே 100% உறுதின்னு சொல்கிறோமோ அங்கே 100% உறுதியாக பெய்யும். சில மாவட்டங்களை பெயர் அறிவிக்கவே மாட்டேன். ஆனால் அனைத்து மாவட்டங்களும் சொல்லும்பொழுது உங்கள் மாவட்டம் உண்டு. அனைத்து மாவட்டம் சொல்லும்பொழுது உங்கள் மாவட்டம் உண்டு. சில நேரங்களில் எல்லா மாவட்டம் சொல்லிட்டு ஒரு சில மாவட்டங்களை அறிவிக்காமல் விட்டால் அந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம். ஒரு மாவட்டத்தோட பெயரை சொல்லிவிட்டு உங்களுக்கு மழை இல்லைன்னு சொல்வது வேதனை. அதனால் மாவட்டங்கள் பெயரை அறிவிக்காமல் விட்டுருவேன். ஆனால் அனைத்து மாவட்டங்களும்னு சொல்லும்பொழுது உங்கள் மாவட்டம் உண்டு. ஆகவே வரக்கூடிய நாட்கள் அதாவது செவ்வாய்க்கிழமை அனைத்து மாவட்டங்களுக்கு உண்டு. அது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும். நாளைக்கு மதுரையிலிருந்து திருப்பதி வரைக்கும் உள்ள அனைத்து மாவட்டங்கள் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும். இதில் காற்று குவிதல் கடலோரம் இருக்கும், டெல்டா மாவட்டங்கள் இருக்கும். நாளை திங்கட்கிழமை மாலை இரவில் நல்ல மழை பொழிவு தெரிகிறது. தெரிகிறது, நல்லா பாருங்கள் வார்த்தையை, தெரிகிறது. அது எல்லாமே மாலை அறிக்கையிலையும் நாளை காலை அறிக்கையிலையும் அதெல்லாம் உறுதிப்படுத்தலாம். அதுவே தொடர்ந்து வானிலை அறிக்கையோட இணைந்திருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பிறந்ததும் காற்று சுழற்சி, இதோட படம் இணைஞ்சிருப்போம் பாருங்க. வங்கக்கடலில் காற்று சுழற்சி உருவாக போகிறது செப்டம்பர் பிறந்ததும். இந்த காற்று சுழற்சி வடமேற்கு காற்றை தமிழ்நாட்டிலே குவிக்கும். அதே போல தென்மேற்கு பருவ காற்று, வடமேற்கு காற்று எல்லாமே கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் குவிக்கும். ஆக மேற்கு காற்று வர தொடங்கும். குளிர்ந்த காற்று, வெப்ப காற்று, நீராவி காற்று எல்லாமே காற்று குவிதல் இணைதல் மழைப்பொழிவு எல்லாமே தென்னிந்தியாவிற்கே ஏற்படுத்தும். ஆனால் அது ஒரே மாதிரியாக இருக்காது. முதல்ல செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் தொடங்கும் மழை ஒரே மாதிரியாக சீராக இருக்காது. தென்மேற்கு பருவமழை, வெப்பச்சலனம், காற்று சுழற்சி, கீழடுக்கு சுழற்சி, காற்றில் திசை மற்றும் வேக மாறுபாடு எல்லாமே மாறி மாறி இருக்கும். வரக்கூடிய நாட்களில் எல்லாமே மாறி மாறி அமைந்து மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். 2 வாரத்திலிருந்து தீவிரமடையும். தென் சின்னக்கடல் நிகழ்வு முதல் வாரத்திலே வரும். அது வந்து ஒரு வழி இல்லாத தென் சின்னக்கடல் நிகழ்வாக இருக்கும். 2 வாரத்திலிருந்து தீவிரம்னு சொல்லியிருக்கோம். முதல் வாரத்தில் இல்லைன்னு சொல்லலை, இருக்கும்.
நேற்றை விட இன்றைக்கு கூடுதல் வாய்ப்பு, இன்றைய விட நாளை கூடுதல் வாய்ப்பு என்று படிப்படியாக மழை பொழிவு பரப்பில் அதிகரித்து காணப்பட்டு கொண்டிருக்கோம். மேற்கு தொடர்ச்சி மலையில் கேரளாவில் கர்நாடகாவில் குளிர்ந்த காற்று சாரல் எல்லாம் வர தொடங்கினோம். 1ஆம் தேதிக்கு 2ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக சாரல் வர தொடங்கினோம். அதுக்கப்புறம் வெயில் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் மழை பொழிவு நிகழ்வால் தென்மேற்கு பருவ கேரளா கர்நாடகாவில் மழை பொழிவு போய் தொடங்கும். தமிழ்நாட்டில் வெப்பச்சலன காற்று தொடர்ச்சி மழை பொழிவு தொடங்கும். அதேபோல் 2ஆம் வாரத்திலிருந்து கொஞ்சம் மழை பொழிவு தீவிரமடையும். 2ஆம், 3ஆம், 4ஆம் வாரம் அக்டோபர் முதல் 3 வாரங்கள் மொத்தம் 6 வாரத்திற்கு தென்மேற்கு பருவமழையும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய வெப்பச்சலன காற்று சுழற்சி மழை பொழிவும், தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பச்சலன மழை பொழிவும், கீழடுக்கு சுழற்சி மழை பொழிவும், மேலடுக்கு சுழற்சி மழை பொழிவுமாக காற்று திசை மற்றும் வேக மாறுபாடு எல்லாமே கலந்த மழை பொழிவாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழை இருக்கிறது. தென்மேற்கு பருவமழையும் படிப்படியாக தீவிரமடைந்து 2ஆம் வாரத்திலிருந்து தீவிரமடையும். இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. மீண்டும் அறிவிக்கிறேன், நேற்று வடகடலோரம் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் அதன் உள்பகுதியில் பெய்தது போல இன்றைக்கு மதுரையில் இருக்கு வடக்கே இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் உட்பட திருச்சி மாவட்டம் உட்பட ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கோயம்புத்தூர் வடக்கு, ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் வடக்கு, திருப்பூர் வடக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது. நாளை உறுதியாக இருக்கிறது. நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் கிடைக்கும். இப்படி பரவலாக ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும். செப்டம்பர் பிறந்ததும் முற்றிலுமாக மாறும், நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யவும், வானிலையோட அப்டேட் அறிந்து, மாறுதல் அறிந்து, கூர்ந்தறிந்து, வார்த்தைகளுடைய அர்த்தம் புரிந்து விலகி திட்டமிட்ட பணி செய்து வெற்றியடைய லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.